நாற்ற கருவறையில் உன்னை வைத்திருந்து பெற்ற உன் தாய்க்கு உன்மேல் அன்பிருப்பின் கோடி சூரிய பிரகாசமானதும் கஸ்தூரி கலபம் என்றும் என்றும் வீசுகிறதுமான ஒரு தெய்வ கருவறையில் ஒரு க்ஷண நேரமாவது வைத்து பெற்றெடுத்த உன் ஆசானாகிய தெய்வ அன்னைக்கு உன்மேல் எவ்வளவு அன்பிருக்கும்? படிப்பதாயின் எல்லா அங்கங்களும் தோய படிக்க வேண்டும். வாயிற் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும். அதன் பிறகுதான் அறிவு உணர முடியும். வாய் மூடிக்கொண்டு படிக்கிற பழக்கம், கிரகிக்கிற பழக்கம் இந்த மெய்ஞான கல்விக்கு ஆகவே ஆகாது. வேதத்தில் இருக்கும் முத்துக்களை வரிசையாக எடுத்துவிட முடியாது. ஒரு முத்து இங்கிருக்கும், மற்றொன்று இன்னொரு அலையில் இருக்கும், மற்றொன்று எட்ட முடியாத ஆழத்தில் இருக்கும். இவ்வாறு பாரதூரமாகிய மறைப்பு ஒளிப்புகளுக்கிடையில் சிதறியிருந்தவற்றை தருமமாக ஞானிகள் திரட்டி சேர்த்து வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். அதை வாய்விட்டு படிப்பதால் கருவிக்குளங்கள் ஒவ்வொன்றும் அதை பருகுகின்றன. அதில் சாந்தியாகிய ஒரு சலாமத் இருக்கிறது. உன் தூலத்திற்கு எவ்வளவு வயது? 100 வயது என்று சொல்லலாம். ஆனால் ரூஹு ரூஹானியாகிய ஜீவதேகத்திற்கு வயது சொல்ல முடியுமா? அதன் வயது வரம்பு காணாத நீளமுடையது. ஜீவன் இதை போன்ற பல தேகம் எடுத்துவிட்டது. ஜீவதேகம் யமனுக்கு அஞ்சாத தேகம். அதன் திடமும் உன்னதமும் யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாத பெருமிதமுடையது. அது எதற்கும் அஞ்சாத வாளின் முனை போன்ற கூரானது. வாழை மரமென்றும் கல் என்றும் பாராது பாயும் வன்மையுடையது. அப்பேர் கொத்த அந்த வைரமணி தேகமும் இத்தூலமும் ஒன்றென்றால் ஒன்றாகுமா? ஜீவனை நீ சந்திக்காததால் அது உன்னை தூக்கி போட்டு மிதித்து யமன் கையில் கொடுத்துவிட்டு போக தயாராயிருக்கிறது. நீ அந்த ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் மேல் ஏறி சவாரியாகி மேலவள நாடாகிய கைலாயம், வைகுண்டம், மெஹராஜ் என்ற அதிமகோன்னத எல்லைகளுக்கு நீ போய் வருவதற்கான வாகனமாக அது நிற்கிறது. அந்த நேரத்தில் அதற்கு புறாக், அன்னம், மயில் என்று வேதங்களில் பலவித நாமங்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு எல்லையில் அதற்கு வேறு வேறு நடை இருக்கிறது. அந்த பிரயாணத்திற்கு அஜபை என்றும் உஜூது என்றும் பெயர். இத்தூலத்தை விட்டு பிரம்மரந்திர நிலைக்கு மேற்சொன்ன வாசியாகிய குதிரையில் ஏறி சவாரியராகி போய்கொண்டிருக்கும் போது அவரை பிரம்மச்சாரி என்று வேதம் கூறுகிறது. நாம் இதை பழகிச் சொல்லுகிறோம். நீயும் அதில் பழக வேண்டும் என்பதே எம் ஆசை. பிரம்மச்சாரி என்ற எல்லையில் பிரயாணம் செய்ய தயாராயிருக்கும் அந்த நிலையில் செய்யும் வணக்கத்தையே தலையுடன் பூடல் கால்கரம் வேறதாய், தலையுடன் ஊடல் கால்கரம் வேறதாய், நிலைவனக்க பேரும் தவ மாமிதே, நிலைவனக்க பேரும் தவம் மாமிதே.
என்று எமது ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் கூறி வைத்துள்ளோம். மக்களை பிரம்மலயத்தில் ஏற்றி வைக்கின்ற சத்திய மேடை எல்லா காலங்களிலும் இவ்வுலகிற்கு இறக்கப்பெறும் என்பதை நான்கு வேதங்களிலும் முத்திரிக்கப் பெற்றிருக்கிறது. அவ்வாறு இறக்கப்பெற்று தன் தலையை ரஷித்த அந்த பிரம்மபீடத்தை தூஷிக்கிற சொல்லை ஒருவன் கேட்டுவிட்டு அதை கண்டித்து மாற்றும்படியானது ஒன்றும் செய்யாது இருந்துவிட்டானாகில் அவன் எவ்வளவு பெரிய ஒளித்தனம் பெற்றிருந்தாலும் கூட அவன் தவமெல்லாம் பறிக்கப்பட்டு பிசாசு என்னும் நாமம் கொடுத்து அசுத்த மரணத்தில் ஆக்கப்படுவான். இதையே குருகீதையும் சொல்லுகிறது. தூஷித்தவன் நாவை சேதி, அது முடியாவிட்டால் அவனை ஆயுதம் கொண்டு மிரட்டு, அதுவும் இயலாவிட்டால் அவன் அவமானப்படும்படியாகவாது பேசு, அவன் அரசனாயிருந்தால் அவ்வூரை விட்டு ஓடிவிடு. இவ்வாறு செய்யாவிட்டால் நன்னம்பிக்கையாகிய ஈமான் சிறிதும் இல்லாமல் பிடுங்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுவாய். ஏனென்றால் அந்த தூஷணை மனம் முடிக்க இருக்கிற ஒரு கன்னிப்பெண் மீது பிறப்பிக்கும் அவதூறு சொல் போல் ஆகும். அவள் மேல் அந்த அவதூறு உண்டாக்க விடலாமா? குருபீடத்திலிருந்து பிறக்கும் சொல் மனிதனை தேவனாக்கும் சொல்லன்றோ? அதை அலட்சியமாக இழிவுபடுத்தி சொல்லுகின்ற சண்டாளன் வார்த்தையை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கிறவனுக்கு சைதன்யத்தை கொடுத்திருந்தாலும் அது பிடுங்கப்படும். ஒரு தெய்வ குருபீடத்தை மட்டமாக சொல்லுகிறவன் தானும் மெய்ப்பதத்தில் ஏறாது, மற்றும் ஏறுகின்றவர்களையும் ஏறாது தடுக்கின்றபடியினால் அவ்வாறு சொன்னவனின் நாவை சேதித்தல் பாவம் அல்ல என்பது வேத தீர்ப்பு. அப்படி செய்யாமல் இருக்கும் முகதாட்சண்யம் ஹம்மாரா லவ்வாமா என்ற மாயிகையின் செயல்கள். நரகத்தில் தாழ்த்துகிற அவற்றின் மேல் நமக்கு ஜாக்கிரதை வேண்டும். அண்டம் அவனி அனைத்தும் அழிந்தாலும் மனிதன் அழிய முடியாது. அழியாத ஒரு வாழ்க்கையை நடத்த அவனிடத்தில் வைரமணி தேகம் ஒன்று இருக்கிறது. அதற்கு ஹக்கீகத் முகம்மது என்று பெயர். அதை அடைந்தவர்களுக்கு நித்திய பேரின்பம், அடையாதவர்களுக்கு நித்திய நரகம். வேம்பை கரும்பென்று சொல்லுகிற நாவுக்கு கரும்பை கொடுத்தால் எப்படி இருக்கும்? கசக்கும். ஆகவே கரும்பை கொடுப்பதற்கு முன் அந்த நாவில் உள்ள பித்தத்தை முதலில் மாற்ற வேண்டும். அது ஒரு ஜீவ பண்டிதரால் தான் முடியும். அறுசுவை ஒழிக்கும் இடம் தெரியாவிட்டால் அதை அனுபவிப்பது எப்படி? அதை நீ விளங்கிக் கொள்ளும்படி பேசி உன் உள்ளம் தித்திக்க செய்கின்ற வல்லவர்களே மெய் கூறுகிறான். ஓரறிவுள்ள ஒரு ஆலமரத்தின் வித்துக்குள்ளேயே மரம், வாது, இலை முதலிய கோடான கோடியை திணித்து வைத்திருக்கிறான் என்றால், உனக்குள்ளே வைத்திருக்கும் பரம வித்துக்குள் அவன் எவ்வளவு கோடி கோடி கோடான கோடி நிரப்பி வைத்திருக்க வேண்டும்? இந்தா, இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஹயாத்தாக தூலதேகத்தில் இருக்கிறோம். அந்த அகமிய வித்துக்குள் தௌஹீது என்னும் தெய்வீக வித்துக்குள் கோடான கோடியான வர்ணங்களும் நீ உகக்கும் பொருள்களும் வெறுக்கும் பொருள்களும் பல கோடி காரசாரங்களும் இன்னும் பாதாளங்கள் ஏழும் ஸ்வர்க்க உலகு எட்டும் முன் சென்ற காலங்களும் நிகழ்காலங்களும் வரும் காலங்களும்
இவ்வாறு அனைத்தும் நுணுகி நுணுகி சிறுத்து அதனுள் அடங்கி கிடக்கின்றன. அதை உன் கண் கொண்டு பார்க்க முடியாது. பார்த்தால் உன் கண் தெரித்துவிடும். அணு என்று சொன்னவுடன் தன் அறிவிற் சாய்ந்து அது லேசாக நசுக்கப்படுவது என்று நீ எண்ணிவிடுவாய் என்றே திடமுடனோர் அணுவில் அணு அணுவாய் திரண்டு கிடக்குது என்று நாம் கூறி வைத்துள்ளோம். கிரீடாதிபதிகளுக்கெல்லாம் கிரீடாதிபதியின் சிம்மாசன கொலு அந்த பரம அணுவாசனத்தில்தான் இருக்கிறது. அந்த பிரம்மவித்தையின் உள்ளமை பெட்டகத்தை திறந்து காட்ட வல்லவர்கள்தான் கலீபாக்கள், மெய்ஞான செம்மல்கள். இரண்டு ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கும் அழகு. அதன் அழகை கேட்கின்ற காதும் மணக்கும். அவற்றில் நிறைய ஸ்படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறது. அந்நீரில் ஓர் ஊசி நுனியளவு எடுத்து வீசினால் உலகம் முழுவதும் மணக்கும். அதில் ஓர் அணுவில் அணுவின் மதிப்புக்கு மூன்று உலகங்களும் நிகராகா. அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் ஓர் எள்ளு முனை போன்ற துண்டு பிரகாசத்தோடு கிடக்கிறது. அதன் பிரபையை பார்த்தால் மின்னல் கிரணங்கள், சந்திர சூரியர்கள் எல்லாம் மாசுடையன என்று சொல்லுவாய். அவைகளெல்லாம் அந்த பிரகாச அணுவைக் கண்டு ராஜாவே என்று புகழ்கின்றன. அதை பார்க்க பார்க்க எம் கண் அதன் பிரபைக்குள் போய் மாட்டிக்கொண்டது. இழுக்கவும் முடியவில்லை. எமது மயிர்கால்களெல்லாம் அதன் இன்பம் மேய்ந்து கிடக்கிறது. இந்த போராட்டத்திற்குள் நாம் சதா இருக்கிறோம். உனது நினைவு என்றைக்கு அசைவற்ற நிலைக்கு வருகிறதோ அன்று சாக்கிரதையாக இருந்து அந்த இன்பக்கடலுக்குள் உன்னையும் இழுத்துவிட காத்திருக்கிறோம். மெய்வழி குபேர லட்சிய உச்சம். இவ்விரிபுவன மண்பரப்பில் மனுமுளை துவங்கிய காலவரம்பிலிருந்து அவதரித்தருளிய மெய்ஞான வாச மத நீத நெறிக் கர்த்தர்களின் உள்ளக சமரச ஜீவ ஆதி மூலாதார ஏகநாயக சத்திய திடக்கொள்கையானது இப்போது அநேகமாய் மக்கள் கையில் இல்லாது மங்கி பலனற்ற பொது சம்பிரதாய பேச்சாகவும் நிரூபிக்க முடியாத வெளிவேடிக்கை அற்பத்தன அற்புத காரணங்களாகவும் போய்விட்டது என இங்கே எங்கள் மெய்வழி சபையில் உள்ள 67 சாதிகளுக்கிடையில் 72 வருட கால அனுபவத்தில் தெற்றென புலனாகிவிட்டது. அப்படி மங்கி போயிருந்த இதயப்பிரகாச ஜீவாதிக்க ஏகநாயக கொள்கையினை எல்லா வேத சாட்சியாக மக்கள் உள்ளம் நிச்சயத்தில் ஊன்றி தித்திக்க நேர்முகமுகத் தோற்றத்தில் வைத்து பெருக்கமாக நடாத்தியாக்கியும் நடாத்தி கொண்டும் இத்தேவ மெய்வழி சபை பூமியடங்களும் உய்யட்டுமெனவே விளங்கி வருகிறது. இதுகாலம் சர்வ மத வேத சிகரங்களாகிய பிரணவம், பஞ்சாட்சரம், சடாச்சரம், அஷ்டாச்சரம், காயத்ரி, கலிமா முதலிய உயிர்த்தோற்றத்தில் நிலவும் மூலமந்திரங்களெல்லாம் எழுத்தளவில் நின்று அவரவர்களும் தாங்கள் கற்றுள்ள நூலறிவிக்கு தோன்றியபடி அர்த்தம் பண்ணும் வெறும் சொற்களாய் ஜீவனுக்கு ஓர் சம்பந்தமும் இல்லாமலும் பெரும்பாலும் போய்விட்டபடியால் அம்மூலமந்திரங்களை மனித தூலத்தை நடமாட வைக்கும் ஜீவ சுத்தாவியின் ஆத்ம வடிவனுக்குள் அண்டாண்டங்களும் நிறைந்த பொருளாக
மகா வலிமை பிறங்க உறுதியுடன் நின்று விளங்கச் செய்வதாகிய இம்மெய்யான பிரயோசனத்தை தெள்ளத்தெளிய தந்து செயலாற்றி வருவது இம்மெய்வழி சபை. இங்குள்ள அனந்தரும் மேற்கூறிய செயலினை கைப்பற்றிய அனுபவத்தில் முன்னிருந்த தம் தம் மதங்களுக்கு ஒக்க இது எங்களுடையது எங்களுடையது என்று திரிகரண சுத்தியாய் ஏகோபித்து ஒரே குலமாக எக்களிப்புடன் வாழ்ந்து வருகின்றதும் கடல் சூழ்ந்த மண்பரப்பில் எங்கும் காண முடியாததுமான இந்த பழம்புராதன புதிய அதிசயத்தை கனம் கொண்ட யதார்த்த மனத்தினர் நின்று கவனிக்குமிடத்து இவ்வுலகு முழுதினையும் இதே மாதிரி ஒரு குல மக்களாக ஆக்க முடியும் என்பதற்கு முழு திரளுற்ற செயற்சாட்சிய சபை இப்புவனத்திற்கே இது ஒன்றுதான் என்பது நிச்சயமாக அவர்கள் உள்ளத்திலே வந்து தங்கும். ஊன உடற்பிறப்பில் இருந்த எங்கள் எல்லோரையும் ஜீவசிம்மாசன பரிசுத்த ரூஹானியாகிய சூக்கும உடம்பு பிறப்பாளர்களாக ஆக்கி தெய்வலோக போக்குவரத்தினையுடைய உள்ளமை வல்லப செயற்பிரச்சன்னர்களாக செய்து வைத்துள்ள செயலாதிக்க குலகுருவாக விளங்கும் எங்கள் மெய்யான தேவகுரு கோமானை எல்லோருக்கும் தெள்ளிய பேரறிவு ஞானத்தை அளந்து கொண்டிருக்கும் கஜானாவினை உடைய கர்த்தரை அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் ஏறி நின்று நெடுக நடாத்தி வரும் நிச்சய நிஜச் செயலினை வைத்து எங்களிலுள்ள அனந்தரும் தங்கள் தங்களின் நெடுங்கால கைவச அனுபவ அறிவு கொண்டு கூர்ந்து பார்க்க ஆங்காங்கு பலவாம் பாஷைகளில் தோன்றிய மெய்யழில் ஓங்கும் வேதாகமக் கலைகள் பலவும் செயலடையாளங்களை வைத்து குறிப்பிட்டு கூறும் சோராத சாட்சிய நிரூபணையால் ஓர்கால் கல்கி என்றும் மற்றோர்கால் மெசையா என்றும் இவ்வாறே மைத்ரேய புத்தர் என்றும் மனுமகன் என்றும் யுகநாதர் என்றும் மகதி என்றும் ஆண்டவர் என்றும் சாலை ஆண்டவர்கள் என்றும் சமரச வேதநாதர் என்றும் சாதிகளின் மேல் அரசாளுகிறவர் என்றும் பெரிய தாய் என்றும் தேவகுருமூர்த்த சமூகத்தாய் என்றும் போற்றி நாளும் மெய்சிலிர்க்க கண்களில் நீர் உகுத்து நிற்கின்றனர். இவ்வண்ணமான அனுபவச் சீரேற்றம் தந்தருளி நிற்கின்ற சர்வமூலமந்திர நேர்முக நிரூபிக மகான்மியராகிய எங்கள் யுகவான் சாலையாண்டவர் அவர்கள் நெடுகச் செய்து வரும் சோங்கடர்ந்த அரிய பெரிய செயல் அனந்தங்களில் ஒன்றையாவது எடுத்து சுருக்கி உரைக்கும் இதிர் கூறுங்கால் மனிதர்கள் தங்கள் எப்பெரும் முயற்சி நூலறிவு அனுஷ்டான வழிபாட்டிலேனும் எட்டி நின்று தடுக்க முடியாததும் மரண தருவாயில் இவன் பாவி என்று காட்ட இருக்கும் அடையாளமும் ஆகிய அடிக்கழுவுதல் என்னும் ஸ்கலித அசுத்த பவ இழுக்கானது அம்மரணத் தருவாயில் இல்லாமலே போய் பரிசுத்த புண்ணிய தவசிரேஷ்டர்களாக இருக்கின்றதை பலருக்கு இங்கே நிகழ கண்டாகியும் காண வைக்கவும் நடத்தி வருகின்ற இதாகிறது சாமுனம் செத்துப்படகும் சன்மார்க்கமாகிய உறுதியான யதார்த்த நீதியாகும். இதனை இந்நெறிவழியே நல்ல செவித்துளை படைத்து உணரக் கிடக்கும் மக்கள் நின்று நோக்குமிடத்து எல்லா மதங்களுக்கும் குருமூல மூர்த்தமாக விளங்குகின்ற எங்கள் பிரானவர்கள்
நம்மை போல தூல உடம்பானது ஒரு முஸ்லீம் குலத்தில் எடுத்து அவதரித்தார்கள் என்பதற்காக முன்னுண்டாவாகிய வேதங்களின் மெய்ச்செயல் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு இருகாலம் வந்து நிலைநிறுத்தி நடாத்தி வரும் இவர்களை முஸ்லீம்கள் தங்களுக்கு மட்டும் உரிய ஒரு வழிகாட்டியர் என்றோ, அதுபோன்றே சைவர்கள், வைணவர்கள், பிராமணர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், புத்தர்கள் மற்றுள்ள எவர்களும் அவரவர்களினுடைய மதத்திற்கு எட்டி ஏறி வந்து அம்மதங்களின் உச்சநிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் மாறாத உயிருடம்பின் உடந்தை அன்பு குறிப்பினுக்காக தங்கள் தங்கள் மதத்திற்கு மட்டுமே உரிய ஒரு குரு முகூர்த்தம் என்றோ கருதுவதில் பிரயோசனம் இல்லை என்பதை கலியுக வருடம் 5074 தேவகோமான் கிறிஸ்து பிரானவர்களின் காலம் 1972 ஹிஜிரி 1392 ஆகிவிட்டதோடு இதோ சாதி சாதிக்கு தீமை பரவி வருகிறதே என்று நாங்கள் மெய்யாக மெய்யாகவே கூறுகின்றோம். எனவே எம் மதங்களுக்கும் அதிமேத பதியாகிய எங்கள் குருபிரானவர்களை ஒரு மதத்தினருக்கு மட்டுமே உரியவர்கள் என்று ஒட்டு வைப்பதானது அறியாமை என்பது இதனால் எவரறிவுக்கும் புலனாகாமற் போகாது. ஆகலான் எங்கள் மெய்ச்செயல் விளைவேற்று குருமகான்மியரவர்கள் எல்லா மதங்களிலுமுடைய மூலாதார ஜீவ வாழ்வினை அவரவர்க்கு தக்கபடி தந்தாண்டு கொண்டிருக்கும் தெய்வ தனித்தலைமை பிரான் என வேத சுருதிகளும் நாங்களும் திட்டவட்டமாக கண்டறிந்து நின்று கூறுவதை இவ்வையகம் அறிக. இன்னும் அந்தந்த காலங்களில் தோன்றி அருளிய மதஸ்தாபகர்களால் காரணார்த்தமாக எடுத்து வைக்கப்பெற்ற வெளிமுக அனுஷ்டானங்களைப் போலவே சம்மத மனத்தவர் அவரவர்க்கும் உள்ளக பூப்பு பிரத்யக்ஷ பலன் தடையற நின்றளிக்கும் இங்கே இதுகாலத்தில் மெய்வழியில் உள்ள 67 சாதிகள் சூழ்ந்த இப்பெரிய குழாத்தினுக்கு தூல சுத்தி வெளிமுக அனுஷ்டானங்களும் வேணுமே என்று அதற்காக ஒருமுகமான புதிய அனுஷ்டானங்கள் எடுத்து வைக்கப்பெற்று விளங்கி வருகின்றன என்பதையும் உணர்வதோடு நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பரத்திவிட்டிருக்கும் எழுத்து இது அல்ல என்றும் நிரூபனை செயலறிவு கொண்ட ஜீவனுள்ள தேவ தீர்ப்பு வசனம் இது ஆம் என்றும் காணுவோர் அனைவர்களும் காண்பார்களாக.